ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பிங்க் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மட்டன் லிவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மேலே வந்து நான் ஒரு குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குக்கிங் ஆயில் வந்து நல்லா வந்து சூடாகட்டும். இதுக்கு தேவையான வெங்காயம் நான் வந்து ஆல்ரெடி சாப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம அதை வந்து சேர்த்துடலாம். மட்டன் லிவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து செய்வாங்க. கிரேவியாகவும் செய்யலாம், ட்ரை ரோஸ்ட்டாகவும் செய்யலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ரோஸ்ட்டும் கிடையாது, செமி கிரேவி அந்த பதத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுதுருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு, மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிகிட்டே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் லிவர் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வந்து ஒரு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தேவையான அளவு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக தான், அது வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளோட காரம் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து ஃபைனலாக வந்து நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன், அதனால வந்துட்டு மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கிட்டேன். இதுதான் மசாலா. இதெல்லாம் நல்லா ஈவனாக வந்து கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து லிவர் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, மட்டன் லிவர், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ மட்டன் லிவர் நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பருடைய அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப கிரேவியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டாகவும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.